ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழா சினிமா அப்டேட்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புது தமிழ் படங்களை ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா அடவல்லா மீக்கு ஜவஹர்லோ. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மல்டி லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க சோனி லைவில். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 லாங்குவேஜில் இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க சோனி லைவில். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்வானந்த், ரஷ்மிகா மந்தனா, குஷ்பு, ராதிகா இன்னும் பல தெலுங்கு ஸ்டார்கெட்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஃபேமிலி ட்ராமா மூவி நண்பா. இந்த படத்துக்கான IMDb ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10.3 கொடுத்துருக்காங்க. ஸோ படம் பார்க்க அந்தளவுக்கு உண்மையிலே கொஞ்சம் நல்லதாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் இப்போ சோனி லைவில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ். இந்த படம் ஒரு கன்னடா மூவி. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு மவுஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலே வேறு லெவலில் இருந்து இந்த படத்தோட ஃபைட்டிங் சீன்ஸ் ஆகட்டும் அண்ட் வந்து புனித்ராஜோட ஆக்ஷன் சீன்ஸ் அந்த பேசுகிற பஞ்ச் டைலாக் ஆகட்டும் உண்மையிலே எல்லாமே வேறு லெவலில் இருந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சோனி லைவில் மல்டி லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 லாங்குவேஜில் இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க சோனி லைவில். இந்த படம் ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி நண்பா. இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10.9 கொடுத்திருக்காங்க. ஸோ படத்தோட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையில் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை தமிழில் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் உண்மையில் வேறு லெவலில் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் குற்றமே. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேரெக்டாக டிவி டெலிவிஷனில் ப்ரீமியர் பண்ண ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 10:30 நம்ம கலைஞர் டிவியில் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நம்ம ஜெய், திவ்யா, பாரதி ராஜா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி நண்பா. இந்த படத்துக்கான IMDb ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10.6 கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு ஜஸ்ட் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா சிம்ப்ளி சவுத்துங்கிற அப்படிங்கிற ஒரு ஓசிஸ் ஓடிடி தான் இன்றைக்கி ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க அச்சிட்டியா. இந்த படத்தை பார்க்கணும்னு கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சிம்ப்ளி சவுத்தில் அவைலபிளாக தான் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா த பேட்மேன். இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜில் தேட்டரில் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அந்தளவுக்கு மவுஸ் போல, அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் ஆகட்டும் உண்மையிலே ரொம்ப மோசமாக இருந்துன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த படத்துக்கு ஒரு ஃப்ளாப் மூவி தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த படத்துக்கான IMDb ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10.8 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், கிராஃபிக்ஸ் ஆகட்டும் அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றுமே ஒர்த்தே இல்லை, சூட்டபிள் ஆகலை. அந்தளவுக்கு உண்மையிலே ஏதோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கிராஃபிக்ஸ்லாம். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் அச்சிட்டியாக ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. April 18 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க புக் மை ஸ்ட்ரீமில். ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த 4 படத்தில் நீங்கள் எந்த படத்தை பார்க்க விரும்புகிறீங்கிறத நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழா சினிமா அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.